வெல்கம் டு சரசு சமையல். சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் நம்ம என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சுண்டெல்லாம் நிறைய செய்வோம், அதெல்லாம் மீதி ஆயிரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாங்க. சாதாரணமாகவே நம்ம தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுவோம், அந்த தேங்காயும் இருக்கும், அதனால் நம்ம புளிக்குழம்பு பண்ணலாம். அந்த தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் துவையல் அரைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாங்க. அந்த குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க. நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து ரெண்டு சுடிதார் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். பெட்டவாத்தலை துகில்ல நான் வீடியோ எடுத்திருந்தேன், அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த சுடிதாரும் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுறேங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தீபாவளி நெருக்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் முறுக்கு மாவு தேவைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. சுண்டல் நான் முதல் நாளே வேக வச்சதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க, கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது, அதனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரமே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு வெங்காயமே போடாமல் தான் நான் சுண்டல் பண்ணியிருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நம்ம நறுக்கிக்கணும், புளிக்குழம்புல கரையாமல் இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. புளி ஒரு எலுமிச்சி அளவுக்கு, பெரிய எலுமிச்சி அளவுக்கே கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சாம்பார் தூள், மஞ்சள் தூள் தேவைக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய், சோம்பு, தேங்காய் ஒரு மூடியும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூனும் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ தேங்காயை அரைச்சிட்டு அதோட இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணுங்க. இப்போ தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், குழம்பு தாளிக்கிறேங்க. கடுகு சேர்த்துட்டேன், எண்ணெய் தேவைக்கு ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகாய் சின்னதாக 2-3 போட்டால் இந்த புளிக்குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்குனது, தக்காளி, பூண்டு 1/5 நான் நசுக்கி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நசுக்கி போடும்போது குழம்பு நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க. கத்திரிக்காய், வாழைக்காய்ங்கிறனால நான் தண்ணிக்குள்ளே நறுக்கி வச்சுக்கிட்டேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் நான் சேர்க்குறேங்க. சாம்பார் தூள் உங்கள் காரம் எப்படி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரே 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் வெங்காய விழுத இதில் சேர்த்துடலாம். தண்ணி விடாமல் சேர்த்துக்குங்க முதல்ல, தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகும். முதலே நம்ம தண்ணி கலந்து ஊற்றிட்டால் அந்த குழம்புல வந்து அந்த பச்சை வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. பாருங்கள், நல்லா சுருளை ஒரு 2-3 நிமிஷம் போல் நான் வதக்கியிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி விட்டுக்கலாங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து அந்த வாணலி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் இப்போ ஒரு பெரிய வாணலிக்கு மாற்றிட்டேன். ஏன்னா சுண்டல் எல்லாமே போட்டு வேகும்போது பிடிக்காமல் இருந்துச்சு, அதனால் இப்போ ஒரு பெரிய வாணலிக்கு நான் இப்போ மாற்றிட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி விட்டாச்சுங்க. புளி தண்ணி, உப்பு, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி பிடிச்சி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சே வச்சுருங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நம்ம மிதமான தீயில தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே சுண்டல் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சுண்டலை சேர்த்துடுங்க. நம்ம மூடி வச்சதுனால அந்த எண்ணெய் எல்லாமே குழம்புலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். இப்போ இந்த சுண்டல் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நான் கொஞ்சம் உப்பு பத்தலை, ஏன்னா சுண்டலுக்கும் உப்பு போட்டுருக்கிறதால கொஞ்சம் குறைச்சி தான் போட்டேன். இப்போ தேவைக்கு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுதுங்க. ஏன்னா அந்த சுண்டல்லையும் உப்பு காரம் பிடிக்கணும், அதனால் நான் மூடி போட்டு அடுப்பை குறைச்சே ஒரு 5-7 நிமிஷம் விட்டுறேங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கும் நல்லாயிருக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டீங்கன்னா பழைய சுண்டலில் வச்ச குழம்புனே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுடிதார் அன்பாக்சிங்க்கு நம்ம போயிடலாங்க.
நான் சுடிதார் வந்து அந்த துகிலில் பார்த்தேன், ஆன்லைனில் தான் எனக்கு எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நான் அந்த கடைக்கு போயிட்டு ஓப்பனிங் போயிருந்தேன். எங்கள் ரிலேஷன் அவங்க கடை தாங்க, அதனால் ஓப்பனிங் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் எல்லாருமே லினன் சாரீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து சுடிதார் வேணும்னாங்க, அதனால் நான் அங்கே தான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் மாடல் எல்லாமே அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருந்தாங்க, அதில் பார்த்துட்டு தான் நாங்கள் ஆர்டர் போட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காட்டன் சுடிதார் தான் நாங்கள் வாங்கினோம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சுடிதார் வாங்கினேங்க, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் வந்து ஒன்று ஆனந்தா ப்ளூ, ஒன்று வந்து நல்ல டார்க் ப்ளூ வாங்கினோங்க. அதுக்கு வந்து எல்லோவில் வந்து துப்பட்டா இருந்துச்சு, பேண்ட்டும் எல்லோவாக தான் இருந்துச்சு. துப்பட்டா வந்து லினன் துப்பட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்க இந்த தீபாவளிக்கு எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெண்டு சுடிதார் ஆர்டர் போட்டு வாங்கினோங்க. இது வந்து துப்பட்டா, இப்போ பார்த்துட்ருக்கிறது பேண்ட்டுங்க. கீழே இருக்க ஆனந்தா ப்ளூ தான் வந்து டாப்பு. இது ஒரு சுடிதாருங்க. இந்த ஆனந்தா ப்ளூவுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான். வெளியில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் இருந்துச்சுங்க. இப்போது அடுத்ததான் இன்னொரு சுடிதாரையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. அதுலேயும் எல்லோ தான் பேண்ட் வந்துச்சு, ஆனால் வந்து டாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இதையும் வாங்கிட்டோம். இது பாருங்கள், நல்ல இங்க் ப்ளூ கலரு, நல்ல ஒயிட்டில் டிசைன் வந்துருந்துச்சு, அதனால் இதையும் வாங்கிட்டோம். காட்டனில் இருக்குங்க, அவங்கக்கிட்ட சிந்தட்டிக்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிந்தட்டிக்கும் கொஞ்சம் நாங்கள் அனுப்ப சொல்லியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி துப்பட்டா வந்து லினன் தான் இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியலும். பேண்ட்டு எல்லோ கலரும் டாப் வந்து இங்க் ப்ளூலேயும் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்துட்ருக்க அந்த எல்லோ கலர் தான் பேண்ட்டுங்க, அந்த இங்க் ப்ளூ வந்து மேலே டாப்புக்கு உண்டானது. இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு சுடிதார் வாங்கினோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வருதுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அங்கே சுடிதார் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேங்க. சுடிதார் டிசைன்ஸும் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பினது தான் இது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா செலக்டடாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபேண்டா கலரு, அடுத்தது வந்து பர்பிள் கலரு. இந்த பர்பிள் கலரில் செல்ஃபாகவே எல்லாமே வருது. அந்த ஷாப் வச்சிட்ருக்க ராஜா கௌசி இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேஷனுங்க. நான் உங்களுக்கு அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.